நாடு முழுவதும் 45 மத்திய பல்கலைக்கழகங்கள் உள்ளன. டெல்லியில் செயல்படும் டெல்லி பல்கலைக்கழகம், நேரு பல்கலைக்கழகம், இந்திரா திறந்தவெளி பல்கலைக்கழகம், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம், பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஆகியவை குறிப்பிடத்தகுந்தவை. தமிழகத்தில் 2 பல்கலைக்கழகங்கள் உள்ளன. மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் நடத்தப்பட்டு வந்தது. இனி பொது நுழைவுத் தேர்வு மூலமே மாணவர்கள் சேர்க்கப்படுவர். பிளஸ் டூ மார்க் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் ஜெகதீஷ்குமார் அறிவித்துள்ளார். ஜூலை முதல் வாரத்தில் நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்தும் எனவும் அவர் கூறினார். NCERT பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கேள்வித்தாள் தயாரிக்கப்படும். தவறான விடைக்கு மதிப்பெண் குறைக்கப்படும். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமாக பிளஸ் டூ தேர்வுத்தாள்கள் திருத்தப்படுகின்றன. சில மாநிலங்களில் தாராளமாக மார்க் போடப்படுகிறது. அப்படிப்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் எளிதில் சீட் வாங்கிவிடுகின்றனர். அதை தவிர்க்கவே பொது நுழைவுத் தேர்வு முறை அமல்படுத்தப்பட்டதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடந்தாலும் இடஒதுக்கீட்டு முறை பழையபடியே தொடரும். ஆனாலும் நுழைவுத் தேர்வு எழுதினால்தான் இடஒதுக்கீட்டிலும் சீட் பெற முடியும் என பல்கலைக்கழக மானியக்குழு அதிகாரிகள் கூறினா்.